ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எங்கள் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ கோலா உருண்டை அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு டம்ளா தண்ணி ஊற்றி நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த வாழைப்பூவை ஆட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைங்க ஜாரில் ஒரு தேங்காய் மத்தியாக சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி மிளகு சீரகம் சோம்பு ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நல்லா வாழைப்பூ கொதித்து வெந்துடுச்சு அதையும் நல்லா கொர குறன்னு அரைச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அது கூடவே அரை பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி ஒரு வெங்காயம் சின்னதாக நறுக்கி நெக்ஸ்ட் நம்ம அந்த தேங்காய் அரைச்சி அந்த விழுது கூடவே கொத்தமல்லி கருப்பில் ஆட் பண்ணி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு மஞ்சள் தூள் கரம் மசாலா கொஞ்சமாக தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இது மாதிரி வாழைப்ப ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கடலமாவை ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பொறிக்க வேண்டியது தான் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக பால்ஸ் மாதிரி பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்